எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பொருளை யாரிடமும் தானமாகவும் கடனாகவும் பெறக்கூடாது, நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா. அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, பக்கத்து வீட்டில் ஏதாவது போய் கடனாக வாங்குவோம். டக்குன்னு ஒரு சிலர் வானலில் எண்ணெய் வச்சுட்டு கூட கடுகை பார்ப்பாங்க, கடுகு தீந்து போயிருக்கும். அது மாதக்கணக்கில் வாங்குறவங்களாக இருந்தால் அது ஒரு தீர்றத்துக்குள்ளேயே அந்த கடுகெலாம் வாங்கி வைக்கணும். நம்மளுடைய கடமை, பெண்களோட கடமை என்னென்னா, மளிகை சாமான், அரிசி, சர்க்கரை, புளி, மிளகாத்தூள், உப்பு, இந்த விஷயங்கள் நாளும் குறைவில்லாமல் நம்ம எப்பவுமே பார்த்துக்கணும். யாருக்கிட்டையும் கடன் வாங்குற அளவுக்கு குறையிற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. சரி, இந்த ஒரு பொருளை தானமாக கூட வாங்கக்கூடாது அப்படின்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீப்பெட்டி தான். அது தீப்பெட்டின்னு கிடையாது. அந்த காலத்தெல்லாம் வந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தீப்பெட்டிலாம் ரொம்ப அபூர்வமாக கிடைக்காது. ஒரு பெட்டி வாங்கினாங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்குவாங்க. அதை ஒரு விளக்கு ஏற்றுவாங்க, அந்த விளக்கு 24 மணி நேரம் எரிஞ்சிக்கினே இருக்கும். அதிலிருந்து ஒரு இலையை வந்து அந்த ஓலையை கொளுத்தி அடுப்பை ஏற்றுவாங்க. அதனால் தீப்பெட்டின்றது ரொம்ப ரேரு. போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து வீட்டிலேருந்து போய் கொஞ்சம் கங்கு வாங்கிட்டு வானே சொல்லுவாங்க. கங்குன்னா நெருப்பு. இந்த நெருப்பு வாங்கிட்டு வா, அடுப்பு பற்ற வைக்கணும் அப்படின்வாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல். நெருப்பு சம்மந்தப்பட்ட பொருள் மட்டும் யாருக்கிட்டையும் நம்ம கடனாவோ தானமாகவோ வாங்கவே கூடாது. இப்போ நம்ம வாங்குறோன்னா அதுக்கேற்ற காசை கொடுத்துட்டு கூட வாங்கலாம். இப்போ வத்திப்பட்டி தீந்து போச்சு. இப்போ நிறைய பேர் வீட்டில் லைட்ரு தான், யாரும் வத்திப்பட்டி கிடையாது. விளக்கேற்ற மட்டும்தான் வத்திப்பட்டி வச்சுருக்குறாங்க. அப்படியே வத்திப்பட்டி இல்லை, உடனே எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னா பக்கத்து வீட்டில் போய் கடனாக வாங்கிட்டு வரலாம். இப்போத்திக்கு நம்ம ஏற்றலாம். கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வத்திப்பட்டி என்ன கேட்குறாங்க ஒருத்தவங்கன்னா, நான் தாராளமாக நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப நல்லது அந்த தீப்பெட்டி நான் கொடுக்க. அதே நீங்கள் வாங்குறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அது பிரச்சனையே தரக்கூடும். அக்னியை வந்து எப்பவுமே கடனாக வாங்கக்கூடாது. அக்னியின் நெருப்பை வந்து அக்னி வரத்த பொருள் தான் அது, ஓகேங்களா. வத்திப்பட்டின்னு கிடையாது, எந்த ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் கடனாவோ தானமாவோ ஒருத்தங்கிட்டேருந்து வாங்கிட்டு வரக்கூடாது. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம கோவிலுக்கு போகிறோம் இல்லைங்களா, கோவிலுக்கு போனால் கூட இப்போ நிறைய பேர் இதை சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. விளக்கு வந்து ஒருத்தவங்க விளக்குலேருந்து ஏற்றக்கூடாது, அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தவங்க தீபத்துலேருந்து நம்ம அதே கோவிலில் தீபம் எரியுது, அதில் நான் ஏற்றிக்கிறோமா, தாராளமாக ஏற்றலாம். கோவில் தீபத்துலேருந்து நம்ம கடன் வாங்கி நம்ம ஏற்றலாம், அது ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா தெய்வத்துக்கிட்டேருந்து நம்மளுக்கும் என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. அதனால் பக்கத்தில் இருக்கிற விளக்குலேருந்து ஏற்றி நான் இந்த விளக்கை என் விளக்கை எரிய வைக்க போகிறேன்றது. அப்பிறகு வந்து நெருப்பு வத்திப்பட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து கடன் வாங்கி விளக்கேற்றது. இதெல்லாம் வந்து நமக்கு ஒன்றுமே கொடுக்குறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லது நடக்கும் கொடுக்குறவங்களுக்கு, நல்லா ஏதாவது ஒரு வழியில் அவங்க பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு வந்து கடனாக வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் வந்துக்கிட்டே இருக்கும், தேஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. இதனால் கவனமாக இருங்க. வத்திப்பட்டி மட்டும் யாருக்கிட்டையும் வாங்காதீங்க, இனமாக வாங்காதீங்க. அதுக்கான காசை 10 பைசா 1 ரூபாயோ அதை கொடுத்துட்டு வாங்குங்க. இவங்ககிட்ட இல்லை எமர்ஜென்சி, என்கிட்ட வத்திப்பட்டி தீந்து போச்சுன்னு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா 1 ரூபாய் கொடுத்துட்டு வாங்குங்க. அதனால் நம்மளுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. வியூவர்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.